ஐஸ்ரது காமிதங்க. ஆ வெரி குட். ரெண்டு ஐஸ் பிரவீன் சாப்பிட்டுட்ருக்கான். சூப்பராக இருக்கா? ஆ எப்படி இருக்கு? நல்லா இருக்கு அம்மா. நல்லா இருக்குமா? நல்லா இருக்குமான்னு சொல்கிறான் பிரவீன் பையன். ஃப்ரிட்ஜியை திறக்கலை, ஃப்ரிட்ஜியை திறக்கக்கூடாதான். ம், அப்புறம் பூட்டி இருக்குதா? ஆ சரிப்பா. பொம்மை போடணுமா? கொஞ்ச நேரம் ஓட்டு, நான் பொம்மை போடுறேன். ஐஸ் எடுத்துன்னு, ஐஸ் எடுத்துன்னு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா என் பையன் வந்து என்கிட்ட ஐஸ் செஞ்சு கொடுமா, ஐஸ் செஞ்சு கொடுமா அப்படின்னு கேட்டுகிட்டே இருந்தான். சரி, யாரும் ஐஸ்காரங்களும் வரதில்லை, சரி நாம்ளே வீட்டில் ஐஸ் போட்டு கொடுத்துடலாம் அப்படின்ட்டு ரொம்ப நாள் கழித்து இன்றைக்கி தான் ஐஸ் போட்டு கொடுத்துருக்கேன். நல்லா விரும்பி சாப்பிட்டான். இதில் என்னென்ன சேர்த்துருக்கீங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரஸ்னா எசன்ஸ், அப்புறம் கொஞ்சமாக தண்ணி, அப்புறம் கொஞ்சமாக நம்மளுக்கு ஏற்ற அளவுக்கு சக்கரை, அவ்வளோதாங்க நான் இதில் சேர்த்திருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, சரி ஜாலியாக அவன் சாப்பிட்டுட்டு இருந்தான், சரி அப்படியே ஒரு ஷார்ட் வீடியோவாக போட்டுடலாம் அப்படின்ட்டு தான் நான் இந்த வீடியோ எடுத்தேன். அதுக்காக தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் வீட்லேயும் குட்டீஸ் இருந்தாங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, நல்லா டேஸ்ட்டாக விரும்பி சாப்பிடுவாங்க. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. பிரவீனுக்காக ஒரு லைக்கை போடுங்கள்.